ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு சிமெண்ட் டேங்க் எப்படி எம்சீல் வச்சு ஒட்டுறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்கலாம். ஸோ இதுதான் எம்சீல், ரெட் கலர் எம்சீல். இது 30 ரூபீஸ் உள்ளதிலே பெரிய சைஸு. ஸோ இதான், இதை வந்து நம்ம ரெட் கலர்னு ஒன்று இருக்கும், பிளாக் கலர்னு ஒன்று இருக்கும். இதை வந்து ரெண்டுத்தையும் சேர்த்து தான் நம்ம வந்து, அதாவது இந்த மாதிரி ஒன்றே ஒன்று மட்டும் வச்சு ஒட்டிடக்கூடாது, ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணணும். நல்லா பிளாக் கலர் வர்றால மிக்ஸ் பண்ணணும். ஸோ நான் உங்களுக்கு நான் வந்து மிக்ஸ் பண்ணி காட்டுறேன். நான் உங்களுக்கு விடாமல் கட் பண்ணாமல் மிக்ஸ் பண்ணி காட்டுவேன். டைம் லாப்ஸ்லேயே ஓடிட்டுருக்கு, மிக்ஸ் பண்ணுவேன். ஃபுல் பிளாக்கில் வரணும், இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், வரல இன்னும் பாருங்கள். இந்த சிமெண்ட் டேங்க் வந்து நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடக்கடையில் தான் வாங்கினேன். இடக்கடையில் எப்படா இது கிடைக்குன்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும், உங்கள் ஊரில் கிடைக்குதா என்னன்னு எனக்கு தெரில. ஆனால் கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள், இடக்கடையெல்லாம் போய் கண்டிப்பாக கிடைக்கும். இதோட விலை பார்த்திங்கன்னா 100 ரூபீஸ்க்கு வாங்கினேன். இதே நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வாங்கினீங்கன்னா 400 இல்லை 500 இந்த மாதிரி ஹை ரேஞ்சில் இருக்கும். இது எனக்கு கிடச்சிட்டு சரிங்களா. இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரே ஒரு சைடு மட்டும் கிராக் இருந்தது. ஆனால் நீங்கள் வந்து போன உடனே தப தபன்னு வாங்கிட்டு வந்துடாதீங்க, ஏன்னா நான் பண்ண தப்பை சொல்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா போன உடனே இது பிடிச்சி போனது டக்குன்னு வாங்கிட்டு வந்துட்டேன். நீங்கள் போய் அவங்கள்ட்ட சொல்லி வைங்க, இந்த மாதிரி உடையாத மாதிரி ஏதாவது கிடச்சா கொடுங்கண்ணே அப்படின்னு. அதில் சின்ன கிராக்காக இருந்தால் கொடுங்க, இவ்வளோ பெருசெலாம் வேணானு. எனக்கு வந்து ஒரு சைடே வந்து கிராக்கு. நான் எவ்வளோ தூரம் ஒரு பேக்கெட் எம்சில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், அந்த ஹை பெரிய உள்ளதுலேயே பெரிய சைஸை நான் ஒரு பேக்கெட் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்படின்னா பார்த்துக்கோங்க அந்த அளவு கிராக். ஆனால் நீங்கள் கிராக் அடைச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதே நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வாங்கினீங்க அப்படின்னா ஒரு ஹை ரேஞ்சில் தான் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி இடக்கடையில் வாங்குங்க சரிங்களா. நான் எல்லாத்தையும் உங்களுக்கு ஒட்டிட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது நான் ஒட்டி முடிச்சிட்டேன். கிட்டத்தட்ட 2 ஹவர்ஸ் ஆகிட்டு, நீங்கள் பார்த்தா தெரியும் எப்படி இருட்டி இருக்குன்னு. இதுக்கு நான் 2 பேக்கெட் யூஸ் பண்ணிட்டேன், ஏன்னா எனக்கு பத்தலை. ஒன்று வந்து பத்தாமல் போயிட்டு ஆனால் நான் யூஸ் பண்ணேன். இது என்னென்ன பர்பஸ்க்கெலாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக இப்போ நான் வந்து ஃபிஷஸ்க்காக எடுத்திருக்கேன். இது நம்ம வந்து மெயினாக வந்து இதை வந்து எல்லாத்துக்குமே 3 பர்பஸ்க்காகவே யூஸ் பண்ணலாம். ஒன்று வந்து நம்ம எதாவது வீட்டு யூஸஸ்க்கு பண்ணிக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சேவலுக்கு வந்து நீச்சல் போடலாம், அதாவது சண்டை சேவல். இது பார்த்தீங்கன்னா இது பியூர் சண்டை சேவல். ஸோ இதுக்கு நான் நீச்சல் போடுவேன். அது ஃபிஷஸ் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இது நீச்சல் போட்டுருவோம் அதுக்கு. இன்னொன்று வந்து நம்ம அடையும் வச்சுக்கலாம். அந்த மாதிரி இந்த இது வந்து அடை படுக்க போகுதுன்னு கொஞ்சம் நாளில், ஸோ இதுக்கும் வைக்கலாம். இந்த மாதிரி நம்ம எல்லா பர்பஸ்க்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. இன்னொரு தடவை வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு வந்துடுங்க.